நெஞ்சு சளிய இயற்கையா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு கரைக்க முடியும். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, பால் ஒரு 50 மில்லி, தண்ணி ஒரு 50 மில்லி, பூண்டு உரிச்சது ஒரு 10 பல், மிளகுத்தூள் ஒரு சிட்டிகை, மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, பனங்கற்கண்டு ஒரு ஸ்பூன். இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா இயற்கை மருத்துவத்துல உணவுகளை தான் நம்ம மருந்தாவே சாப்பிடுறோம். நெஞ்சு சளி வந்துட்டாலே கூடவே இருமல், மூக்கடைப்பு, உடம்பு சோர்ந்து போறது எல்லாம் சேர்ந்து வந்துடும். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப அடுப்ப பத்த வச்சு ஒரு பாத்திரத்தை அடுப்புல வைக்கணும். அந்த பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கிற பாலையும் தண்ணீரையும் விடணும். ஓரளவுக்கு தண்ணி சுட ஆரம்பிச்ச உடனேயே உரிச்சு வச்சிருக்கிற 10 பூண்டு பல்லையும் அந்த பாத்திரத்துல போடணும். பூண்டு நல்லா வேகிற வரைக்கும் பாலை கொதிக்க விடணும். பூண்டு நல்லா வெந்தோடனே அடுப்பை அணைச்சிட்டு கரண்டியை கொண்டு அந்த பாலில் இருக்கிற வெந்த பூண்டை நல்லா மசிச்சுக்கணும். இல்லைன்னா பூண்டை மத்த கொண்டு கூட மசிச்சுக்கலாம். பூண்டை நல்லா மசிச்ச உடனே அந்த பாலில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் பனங்கற்கண்டு இதெல்லாம் போட்டுக்கணும். இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிற அளவுக்கு உள்ள சூட்டோட இதை ஒரு டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டு வந்தால் போதும். இப்படி குடிக்கிறதுனால நெஞ்சில் ரொம்ப நாளாக தேங்கி இருக்கிற கெட்டி சளியெல்லாம் உடனே கரைய ஆரம்பிச்சிடும். எந்த பக்க விளைவும் இல்லாத இந்த இயற்கை மருத்துவத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது போன்ற பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.